வணக்கம். புதிய செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 9 ஆண்டுகால சாதனை, மக்களை நேரடியாக சந்திக்கும் 1 மாத நிகழ்ச்சியை ராஜஸ்தானில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம். ஓடிடி தளங்களில் புகையிலை எச்சரிக்கை வாசகங்களை கட்டாயம் காட்சிப்படுத்த சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. இந்திய உற்பத்தி பாதுகாப்பு தளவாடங்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் சுமார் 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி, மத்திய அரசு தகவல். சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும், மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள். 4 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் என்று பதக்கப்பட்டியலில் 9வது இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகம். விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 9 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் நாடு தழுவிய 1 மாத கால மக்களை நேரடியாக சந்திக்கும் நிகழ்ச்சியை ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். மகா ஜன் சம்பர்க் என்ற மாபெரும் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி 1 மாத காலத்தில் 50 பேரணிகள், 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுக்கூட்டங்கள், 600க்கும் அதிகமான செய்தியாளர் சந்திப்புகள் நடத்தப்பட உள்ளன. 4,000த்திற்கும் அதிகமான சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சிகளில் 500,000த்திற்கும் அதிகமான குடும்பங்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அக்கட்சியின் தேசிய செயலாளருமான தருண் ஜுக் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 16 லட்சம் தொண்டர்கள், 888 மூத்த கட்சி தலைவர்களை மக்களை சந்திக்க உள்ளனர் என்றார். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் உள்ள 1,000த்திற்கும் அதிகமான முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அரசின் சாதனைகளை எடுத்துரைப்பார்கள் என்றும் தருண் ஜுக் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்திலிருந்து புஷ்கர், பிரம்ம கோயில் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல உள்ளதாக தருண்ஜுக் தெரிவித்தார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள கம்போடியா மன்னர் நோரோடோம் சிகாமோனி புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை கம்போடிய மன்னர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கம்போடிய மன்னருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதன் பின்னர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்ற கம்போடிய மன்னர் நோரோடோம் காந்தி சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து கம்போடிய மன்னர் ஆலோசனை மேற்கொண்டார். 70 ஆண்டுகால தூதரக நல்லுறவை மேம்படுத்துவது, சமூக பொருளாதார திட்டங்களை ஏற்படுத்துவதில் இணைந்து செயல்படுவது ஆகியவை குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த கம்போடிய மன்னர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். திறன் மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்தியா கம்போடியா இணைந்து பணியாற்றுவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர்.
பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கம்போடிய மன்னருடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகை தரவுள்ளார். இன்று பிற்பகல் தில்லி விமான நிலையத்திலிருந்து வரும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார். அவருடன் உயர்மட்ட பிரதிநிதிக்குழுவும் இந்தியா வரவுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை நேபாள பிரதமர் சந்திக்கவுள்ளார். பிரதமருடனான சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா வருகை தரும் நேபாள பிரதமர் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் நாளை மரியாதை செலுத்துகிறார். இந்திய உற்பத்தி பாதுகாப்பு தளவாடங்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த 2022-23 நிதியாண்டில் சுமார் 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2013-14 இது 686 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தற்போது 23 மடங்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிப்பில் இந்தியாவின் வளர்ச்சியை இது பிரதிபலிப்பதாகவும் 85 நாடுகளுக்கு தேவையான பாதுகாப்பு சாதனங்கள் தளவாடங்களை இந்தியா வடிவமைத்து தயாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 100க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் பாதுகாப்பு தளவாடங்களை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. கடந்த 9 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களில் மற்ற நாடுகளிடம் இருந்து பாதுகாப்பு தளவாடங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா தற்போது விமானங்கள், ஏவுகணைகள், ரேடார்கள் உட்பட பல்வேறு தயாரிப்புகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று 9 ஆண்டுகள் நிறைவு. பல்துறை அறிஞர்கள், நிபுணர்கள், மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைக்கிறார். முன்னாள் டிஜிபி எஸ் கே டோப்ரா, வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் கணபதி, ஸ்டார்ட் அப் ஆலோசகர் ரமா வேணுகோபால், பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்குமார், இயற்கை விவசாயி பந்தலூர் அசோகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். May 31 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு உங்கள் பொதிகை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. 9 ஆண்டுகால பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியின் மூலம் நாட்டில் அடிப்படை மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் கல்வி, பெண்களுக்கான அதிகாரம், திட்டங்கள், அடித்தட்டு மக்களை நேரடியாக சென்றடையும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஒன்பது ஆண்டுகால பயணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான 9 வருடங்களை கடந்து 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோம். அடிப்படை மாற்றம், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அடிப்படை மாற்றம் நம்முடைய நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. 1947 ஆரம்பித்து 2014 வரை இந்த நாடு எந்த பாதையில் சென்று கொண்டிருந்ததோ அடிப்படையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மாற்றியிருக்கின்றார். கல்வித்தரமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்கட்டும், பெண் சுதந்திரம் என்பது பேச்சிலே இல்லை, அவர்களுக்கு வீடு வேண்டும், எல்பிஜி சிலிண்டர் வேண்டும், பெண்கள் வேலை செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும், பெண் தலைவர்களை உருவாக்குவது அனைத்தையும் பிரதமர் செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்திய நாட்டிலே லாஸ்ட் மைல் டெலிவரி என்று சொல்லுவோம், திட்டங்கள் டெல்லியிலிருந்து வரும், ஆனால் நான் வசிக்கின்ற கிராமப்புறத்திற்கு அது வராது. நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி சேனல் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 9 ஆண்டுகால அரசினுடைய சாதனைகளை ஒரு கான்க்ளேவாக நடத்திருக்கின்றார்கள். அனைவரும் பேச இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இது நடத்தப்பட வேண்டும். காரணம், நம்முடைய சரித்திர சான்றாக 9 வருட கால ஆட்சி காலத்தினுடைய சாதனைகள்
ஒரு வீட்டிற்கும் செல்ல வேண்டும், ஒரு கிராமத்திற்கும் செல்ல வேண்டும். அதற்கு நிச்சயமாக இந்த பொதிகை தொலைக்காட்சி சேனலினுடைய இந்த கான்க்ளேவ் என்பது அதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் என்று நம்புகின்றேன். ஓடிடி தளங்களில் புகையிலை எச்சரிக்கை வாசகங்களை கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் மத்திய அரசு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் திரையரங்குகள், தொலைக்காட்சிகள் புகையிலை வாசகங்களை காட்சிப்படுத்துவதைப் போன்று ஓடிடி தளங்களும் எச்சரிக்கை வாசகங்களை வெளியிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓடிடி தளங்களில் வெளியாகும் படங்களில் புகையிலை குறித்த காட்சிகள் இடம்பெற்றால் எச்சரிக்கை வாசகங்கள் கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவை ஓடிடி தளங்கள் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஆண்டுதோறும் 1,35,000 பேர் புகையிலை பயன்பாடு தொடர்புடைய நோய்களால் உயிரிழப்பதால் அதனை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளில் ஒன்றாக மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கர்நாடகா, கேரளா, பீகார் மாநிலங்களில் 25 மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை மேற்கொண்டு வருகிறது. கர்நாடகாவில் 16 இடங்களிலும் பீகார், கேரளாவில் 9 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. புல்வாரி ஷரீப் சதி வழக்கில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு உள்ளனவா என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் NIA அதிகாரிகள் சோதனையில் இறங்கியுள்ளனர். இந்த சதி தொடர்பாக புல்வாரி ஷரீப் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு July 22 6 நபர்களை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பீகாரில் 8 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு 2 நபர்களை கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடமிருந்து வெடி மருந்துகள் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மூன்று மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ரத்து விவகாரங்கள் குறித்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் சுகாதார நல பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான செயலி அறிமுக விழா அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் புதிய பல் மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும், புதுக்கோட்டையில் 50 மாணவர் சேர்க்கையுடன் இந்த பல் மருத்துவக் கல்லூரி இந்த ஆண்டே தொடங்க உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 11 புதிய செவிலியர் பயிற்சி கல்லூரிகளை தொடங்கவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று 9 நிறைவு. பல்துறை அறிஞர்கள், நிபுணர்கள், மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைக்கிறார். முன்னாள் DGP SK டோப்ரா, வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் கணபதி, ஸ்டார்ட் அப் ஆலோசகர் ரமா வேணுகோபால், பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்குமார், இயற்கை விவசாயி பந்தலூர் அசோகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். May 31 புதன்கிழமை மாலை 5 உங்கள் பொதிகை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இனி வருவது வானிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 12 மாவட்டங்களில் உள்ள ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும்,
குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். மேற்கு ஆஸ்திரேலிய நாட்டின் சபாநாயகர் மிஷல் ஹாப்கின்ஸ் ராபர்ட் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர் குழு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இவர்களுடன் இந்திய வம்சாவளியான நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் ஆகியோரும் கோத்தகிரி கண்ணேரிமுக்கு கிராமத்துக்கு வருகை புரிந்தனர். இவர்களுக்கு படுக சமுதாய மக்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக இருந்த சர் ஜான் சல்லிவன் சிலைக்கு மாலை அணிவித்த இவர்கள் அங்குள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிட்டதுடன் கிராம மக்களுடன் கலந்துரையாடலும் மேற்கொண்டனர். கோத்தகிரி கண்ணேரிமுக்கு கிராமத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ் கிருஷ்ணன் ஆஸ்திரேலியாவில் உள்ள எவர்டன் தொகுதியில் எம்எல்ஏவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளில் அடைந்த சாதனைகளை விளக்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் செம்மஞ்சேரியில் நடைபெற்றது. தேர்வு கட்டுப்பாட்டாளர் கே டி ஜோஷி, நிதி அதிகாரி எம் சரவணன் ஆகியோர் இணைந்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு சாதனைகளை எடுத்துரைத்தனர். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மத்திய அரசின் நிதி உதவியினை பெற்று இந்த பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு, ஆராய்ச்சி திட்டங்களின் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இளங்கலை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி சுமார் 2,07,649 பேர் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 125,894 பேர் பதிவு கட்டணம் செலுத்தி தங்களது சான்றிதழ்களையும் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்துள்ளார்கள். கடந்த 5ஆம் தேதி தொடங்கி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள தால் நைஜீன் ஏரிகளில் ஷிகாரா படகுகளில் உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சீரற்ற வானிலை அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதை தடுக்கும் விதமாகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு படகிலும் குறைந்தபட்சம் 3 உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் எப்போதும் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பெண் குழந்தையே பெரும் செல்வம் என்ற எண்ணம் எல்லோரது மனதிலும் வரும்போதுதான் பாலின சமநிலை உருவாகும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வரும் இத்திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மண்ணில் தொடங்கி விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வரும் இந்த காலத்திலும் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் மீதான பயம் ஆண் குழந்தைகளுக்கான ஏக்கத்தை அதிகரிக்கிறது. இந்த சிந்தனையை மாற்றிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்கிற உன்னத திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் 1,000 ஆண் குழந்தைகளுக்கு 888 பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும் நிலையில் பாலின சமநிலையை உருவாக்க, பெண் குழந்தையை கொண்டாடுவோம் என்கிற மனநிலையை பெற்றோர் மற்றும் சமூகத்தில் உருவாக்க பல்வேறு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. பெண் குழந்தைகளின் இளம் வயது திருமணங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் சேலம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் ஜெனிஃபர் சோனியா ராணி. சேலம் சமூக நலத்துறை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துறதும் அவங்களுடைய கல்வியை உறுதி செய்கிறதும் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. 10-9-8 மற்றும் 1-8-1 இந்த நம்பர்ஸ் மூலயமாக வரக்கூடிய சைல்ட் மேரேஜ் கால்ஸை உடனடியாக ஊர் நல அலுவலர்கள் சென்று அந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்து
எடுக்கிறாங்க. 160க்கும் மேற்பட்ட குழந்தை திருமணங்கள் இதுவரை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தினதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோருக்கும் உரிய கவுன்சிலிங் சர்வீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. 78க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஸ்கீம் பற்றின விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் 10,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஸ்டிக்கர்ஸ் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கிறது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள பெண் குழந்தைகளின் இளம் வயது திருமணங்கள் தடுக்கப்பட்டு அவர்கள் கல்வி கற்பது இத்திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் புகையிலையினால் ஏற்படக்கூடிய தீமைகள் மற்றும் அவற்றில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மனித உயிரிழப்புகளில் அதிகமானவை புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்றன. இன்னும் ஆழமாக கூற வேண்டும் என்றால் 1/5 உயிரிழப்பு புகையிலை பயன்படுத்துவதன் காரணமாக ஏற்படுகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அது மட்டும் இன்றி இந்த புகையிலையிலிருந்து வெளியாகும் புகையினால் சுற்றுச்சூழலும் பெருமளவும் பாதிக்கப்படுகின்றது. இது குறித்து மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை தற்போது பார்க்கலாம். நான் பேராசிரியர் பாலசுப்ரமணியம், புற்றுநோய் கதிர்வீச்சு இயல்துறை, தமிழ்நாடு அரசு பன்னோக்கு மருத்துவமனை. புற்றுநோய் முக்கால்வாசி பழக்க வழக்கத்தினால் தான் நிறைய வருது. மரபொழி புற்றுநோய் இருக்குது, ஆனால் பழக்க வழக்கத்தினால் தான் நிறைய வருது. புகையிலை உபயோகிப்பவர்களுக்கு புற்றுநோய் அதிகம் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். புற்றுநோய் இப்போ வந்து ரொம்ப இளைஞர்கள் தான் அதிகம் பாதிக்குது. புகையிலை எந்த ரூபத்திலையும் ஆபத்து தான். இந்த புகையிலையை அவங்க முக்கியமாக விட்டுடணும். புகையிலையை கட்டுப்படுத்தினாலே புற்றுநோயை நிறைய கட்டுப்படுத்திடலாம். புகையிலையினால் தான் நிறைய புற்றுநோய் வாய் கழுத்து மற்றும் வாய் பகுதியில் உணவு குழாயிலெல்லாம் வருது. நான் டாக்டர் ஆனந்த்குமார், ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் கதிரியக்கத்துறை மருத்துவர் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரி. ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை கருவி நம்ம ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்குது. ரினாக் என்று சொல்லக்கூடிய கதிரியக்கு சிகிச்சை கருவிகள் நம்மகிட்டலாம் இருக்குது. இதெல்லாம் பல கோடி மதிப்பில் நம்ம அரசு மக்களுக்காக வழங்கியிருந்தால் கூட இதெல்லாம் வந்து துரதிருஷ்டவசமாக ஒரு ஜெனட்டிக்கல் காசஸாக மக்களுக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டதை தவிர்த்து ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக டொபாக்கோ யூஸ் பண்ணி அதனால் புற்றுநோய் வர வச்சுக்கிறாங்கனாக்கா அது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். வயதானால் தான் கேன்சர் வரும் அப்படின்லாம் இல்லை. இந்த காலத்தில் வந்து இளம் வயதிலேயே கேன்சர் வரும், ஏன்னாக்கா அதுக்கு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தான். ஸோ இதையெல்லாம் நிச்சயமாக தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம கடைப்பிடிக்கணும். சிகரெட் பிடிக்கிறதுன்றது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற குடும்பத்தார் நண்பர்கள் யார் யாரெல்லாம் அதை பாசிட்டிவ் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவர்களுக்கும் கெட்டது, சுற்றுச்சூழலுக்கும் கெட்டது. தற்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நரேந்திரனை பற்றி பார்க்கலாம். நரேந்திரன், தஞ்சாவூர். நான் கடந்த 20 வருஷமா புகையில போட்டேன். அதோட அனுபவமா இப்போ கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இது மாதிரி யாரையும் யூஸ் பண்ணாதீ, ரொம்ப செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கால இளைஞர்கள் இது மாதிரி புகையிலை இந்த மாதிரி யூஸ் பண்ணாம நல்லபடியாக இருந்து என்ன மாதிரி கஷ்டப்படாம நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். We need food, not tobacco. We need food, not tobacco. We need food, not tobacco. ஒளிப்பதிவாளர் சாம் ராபர்ட் ஜபாவுடன் செய்தியாளர் பாலின் பாண்டா. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று 9 ஆண்டுகள் நிறைவு. பல்துறை அறிஞர்கள், நிபுணர்கள், மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைக்கிறார். முன்னாள் டிஜிபி எஸ்கே டோப்ரா, வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் கணபதி, ஸ்டார்ட் அப் ஆலோசகர் ரமா வேணுகோபால், பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்குமார், இயற்கை விவசாயி பந்தலூர் அசோகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு உங்கள் பொதிகையில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் இணைவதற்கு இது உகந்த தருணம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். வட ஐரோப்பிய நாடான ஸ்வீடன் நேட்டோ அமைப்பில் சேர்வதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவின் பார்வையில் ஸ்வீடன் நேட்டோ அமைப்பில் சேர்வது முக்கியமானது என்றும் அதற்கான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் கூறினார். உக்ரைன் நாட்டின் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள்
நேட்டோ அமைப்பில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆனால் ஹங்கேரி, துருக்கி நாடுகள் இன்னும் நேட்டோ அமைப்பில் சேர ஒப்புதல் அளிக்கவில்லை என்று குறிப்பிட்ட ஆண்டனி பிளிங்கன் இதற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பங்களாதேஷில் 1971 நடைபெற்ற சுதந்திர போரின் நினைவாக புதிய கண்காட்சி கூடம் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அந்நாட்டுக்கான இந்திய தூதர் பிரணய் வர்மா, இரு நாடுகளின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமையும் என்று கூறினார். இது வருங்கால தலைமுறையினர் இரு நாடுகளின் நட்புறவு குறித்து தெரிந்து கொள்ளவும் அதனை தொடரவும் உதவும் என்று அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பங்களாதேஷ் அமைச்சர் அசாடுசமான் கான் பங்களாதேஷ் போரில் இந்திய வீரர்களின் தியாகத்தை பாராட்டினார். போரின் போது திரிபுரா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட இந்திய பகுதிகளில் 1,000,000+ அதிகமான பங்களாதேஷ் மக்களுக்கு புகலிடம் தந்ததற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. டோக்கியோ சென்னை இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சிங்கப்பூர், மதுரை இடையேயான விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்திடவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் 600+ மேற்பட்ட ஜப்பானிய நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் கடந்த 20 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டினரின் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜப்பான் சமூகத்தின் மிகப்பெரிய தாயகமாக சென்னை திகழ்வதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் நேரடி விமான சேவை மீண்டும் அறிமுகப்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியுள்ளார். 2019 அக்டோபர் மாதத்தில் ஜப்பானின் ஏஎன்ஏ நிறுவனம் டோக்கியோ சென்னை நேரடி விமான சேவையை தொடங்கியதாகவும் கொரோனா தொற்று காரணமாக அது நிறுத்தப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சேவை மீண்டும் தொடங்கப்பட்டால் இரு நகரங்களுக்கும் இடையேயான பயண நேரம் குறையும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே 9 நாள் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை திரும்புகிறார். சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் 4 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் 9வது இடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 25ஆம் தேதி துவங்கி லக்னோ, வாரணாசி, நொய்டா மற்றும் கோரக்பூர் ஆகிய 4 நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் நாடு முழுவதும் உள்ள 805 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 4,000+ அதிகமான விளையாட்டு வீரர்கள் 27 பிரிவுகளாக நடைபெறும் போட்டியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை நிரூபித்து வருகின்றனர். தற்போது கேலோ விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஜெயின் பல்கலைக்கழகம் 15 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 5 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 28 பதக்கங்கள் பெற்று முதலிடத்தில் உள்ளது. 14 தங்கப் பதக்கங்களுடன் முறையே அமிர்தசரஸைச் சேர்ந்த குருநானக் பல்கலைக்கழகமும் பஞ்சாப் பல்கலைக்கழகமும் 2வது இடத்தில் உள்ளது. 5 தங்கப் பதக்கங்களை பெற்று குஜகாசி பல்கலைக்கழகம் 3வது இடத்தில் உள்ளது. இதர பல்கலைக்கழகங்களும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை மேற்கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.